Welcome to Smart Leaders IAS. இந்த வீடியோ சீரீஸில் ஜியோகிரஃபியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ சீரீஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் மெயின் சப்ஜெக்டாக வச்சுருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னா, யூனிவர்ஸ் அண்ட் பிக் பேங் தியரி. யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அல்லது பேரண்டம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அந்த பிரபஞ்சம் உருவானதுக்காக வழங்கப்பட்ட கோட்பாடு தான் பிக் பேங் தியரி. ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் அண்ட் இட்ஸ் எவல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தியரி தான் பிக் பேங் தியரி. ஸோ இதை ரெண்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அல்லது பேரண்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம நாசாவோடைய ஹப்பிள் டெலஸ்கோப் எடுத்த ஒரு இமேஜஸை வச்சு நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளார வரலாம். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா, யூனிவர்ஸுன்றது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது ஒன்றுன்றது நம்மளுக்கு கிளியராக புரிய வரும். நம்ம வாழக்கூடிய பிளானட்ஸு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸு, தென் என்டையர் சோலார் சிஸ்டம், இந்த மாதிரி சூரியன் மாதிரி நிறைய நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரங்களோடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய கேலக்சிஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ். அதனால தான் யூனிவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா டொட்டாலிட்டி ஆஃப் எவ்ரி திங், அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அங்கம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ பேரண்டம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம்னா எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒன்று, டொட்டாலிட்டி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்றத நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த யூனிவர்ஸை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டிய சப்ஜெக்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மாலஜி, ஓகேவா? காஸ்மாலஜி, அண்டவியல்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்கு பேர் தான் காஸ்மாலஜி. இந்த காஸ்மாலஜியில் ஒன் ஆஃப் த சப் டிவிஷனாக இருக்கிறது தான் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சன்றது எப்படி உருவாகி இருக்கலாம், அப்படி உருவானதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரெசன்ட் ஸ்டேஜஸில் எப்படி அது இவால்வ் ஆகிருக்கலாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜஸ் ஃப்யூச்சரில் எப்படி ஆகலாம், இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகளை வழங்கியிருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோட்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் தியரி, த மோஸ்ட் அக்செப்டபிள் தியரி அபவுட் தி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடு. ஸோ இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கலாம், அப்படி உருவாகிருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு டீட்டெயில்டாக கொடுத்த ஒரு தியரி தான் பிக் பேங் தியரி. அந்த பிக் பேங் தியரி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பிக் பேங் தியரி, இந்த பெருவெடிப்பு கோட்பாடு அல்லது பிக் பேங் தியரியை தியரெட்டிக்கலாக முத முதல்ல ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜஸ் லே மைத்தர் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து தியரெட்டிக்கலாக சொன்ன விஷயங்களை லேட்டர் டே நிறைய அப்சர்வேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாக ப்ரூவ் பண்ணவர் தான் எட்வின் ஹப்பிள். ஸோ அப்போ இந்த பிக் பேங் தியரி ஓரியன்டாக இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இந்த பிக் பேங் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என்டையர் யூனிவர்ஸ், இந்த என்டையர் யூனிவர்ஸோடைய ப்ரெசன்ட் ஸ்டேஜ் வந்து எப்பைக்கு முன்னாடியிலேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 13.7 அல்லது 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் தியரியோடைய ஆரிஜினேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்றது தான் இந்த தியரியோடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து இதனுடைய ஆரிஜினேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குமோ அது வந்து பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸும் ஈர்க்கப்பட்டது. அந்த ஈர்ப்புடைய ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டென்சர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல குவிய தொடங்குச்சு. அந்த டென்சிட்டி ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டினதுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது. அந்த வெடிப்போடைய விளைவாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ், அதாவது இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறது தான் இந்த கோட்பாடு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில் ஒரு பெரிய வெடிப்பு நடந்ததனுடைய விளைவாக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும், அந்த நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய கேலக்சிஸும், இந்த என்டையர் யூனிவர்ஸுமே உருவாகி இருக்கிறதுன்றது தான் இந்த பிக் பேங் தியரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், ஓகேவா? இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஈர்க்கப்பட்டது. அந்த ஈர்க்கப்பட்டது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா,
சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டை நோக்கி எல்லா விதமான ஆப்ஜெக்டும் ஹெவியராக ஈர்க்கப்பட்டது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ். புவி ஈர்ப்பு விசை தான் யூனிவர்ஸுக்கு மட்டும் இல்லை, யூனிவர்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விதமான செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோர்ஸ். அந்த புவியீர்ப்பு விசை தான் வந்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ இதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை நோக்கி இந்த என்டையர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுமே ஈர்க்கப்பட்டது. ஸோ ஒரு இடத்துல எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸும் குவியறதுடைய விளைவாக என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த டென்சிட்டி ஒன்ஸ் இதனுடைய த்ரெஷோல்ட் லிமிட்டை ரீச் ஆக போகும்போது அதனுடைய கொள்ளளவு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போது அதனுடைய விளைவு என்ன நடக்கும், ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது. அந்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் ஒரு பிக் ஸ்ப்ளாஷ் நடந்தது. அந்த ஸ்ப்ளாஷோட விளைவாக எல்லா விதமான டைரக்ஷன்ஸ்லேயும் 360 டிகிரிலேயும் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சதோ அது எல்லாமே சிதற ஆரம்பிச்சுது. அந்த சிதறின ஆப்ஜெக்ட்ஸோடைய விளைவாக தான் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனுடைய மாசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தை சார்ந்து ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பமும் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த மாதிரி என்டைய நட்சத்திரங்களோட கூட்டமைப்பு சேர்ந்து தான் கேலக்சிஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்றது தான் இந்த பிக்பேங் தியரியோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கோட்பாடு. ஸோ இது வரைக்கும் நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா நம்மளுக்கு மோஸ்ட் அக்செப்டபிள் சயின்டிஃபிக் தியரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்பேங் தியரி. ஸோ இப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் மூலிமா நம்மளுக்கு பிக்பேங் தியரியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி ஆரிஜின் ஆகி எவால்வ் ஆகி இன்றைக்கி ப்ரெசன்ட் ஸ்டேஜஸில் இருக்குதுன்றதை ஒரு ஓவரால் பிக்டோகிராஃபிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ பிக்பேங் தியரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லது 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அந்த ஹியூஜ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலிமா டென்சிட்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அது மூலிமா தான் பிக்பேங் நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் தி ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸும் க்ரியேட் ஆனிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி 400 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது இல்லாமல் நிறைய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய கேசியஸ் மாலிகூல்ஸும் ஒவ்வொன்றும் தனித்தனியான அதனுடைய மாஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல்னால தான் நம்மளுக்கு ஸ்டார் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆனிச்சு. அந்த ஸ்டார் ஃபார்மேஷனுடைய கண்டினியூவேஷனாக நிறைய ஸ்டார்ஸ் எல்லாமே சேர்ந்து அரவுண்ட் ஒரு 1 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸோடைய கூட்டமைப்புலாம் சேர்ந்து இந்த அண்டம் உருவானுச்சு, அதாவது கேலக்சிஸ் உருவானுச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் கேலக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேலக்சியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாராக இருக்கிறது தான் நம்மளுடைய சூரியன்னு சொல்லலாம். ஸோ சன் இஸ் இட் செல்ஃப் அ ஸ்டார், சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். அந்த சூரியனை சார்ந்து அதனுடைய புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு பிளானட்ஸ் உருவானுச்சு. அதனுடைய விளைவாக தான் ஒரு 8.7 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி 8.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய என்டையர் சோலார் சிஸ்டம் அந்த சூரிய குடும்பமுமே நம்மளுக்கு ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த தியரி படி நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா அந்த பிக் ஸ்ப்ளாஷ் நடந்ததுக்கப்புறம் யூனிவர்ஸோடைய என்டையர் எவல்யூஷன் இந்த ஃபேஸஸ் மூலிமா தான் நடந்ததுன்றது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த பிக்பேங் தியரியோடைய ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ஆஃப்டர் தி பிக் ஸ்ப்ளாஷ் த யூனிவர்ஸ் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங், இன்னமும் வந்து இந்த பேரண்டமானது விரிவடைந்துகிட்டே இருக்குதுன்றது தான் இந்த பிக்பேங் தியரியோடைய கோட்பாடு. இதை சயின்டிஃபிக்கலாக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட இந்த வீடியோ செஷன் முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.